எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட செகண்ட் அட்டெம்ட் ஃபார் புவனா சேனல். இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த டிஷ் எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு கீரை குழம்பு செஞ்சிடலாம். அதாவது பருப்புக்குள்ளே கீரை போட்டு கடிவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு, அதே மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு ரொம்ப ஆப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலே ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் தேங்காய் வேணாலும் தேங்காயும் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழத்தை ரெண்டு மூணாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப வதவும்னு அவசியம் இல்லை, எல்லாமே வந்து நான் விசில் விட்டு வேக தான் போகுது. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். இதில் ஹாஃப் பவுல் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கீரை குழம்புக்கு எப்பவுமே வந்து பாசிப்பருப்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், துவரம் பருப்பு நல்லா இருக்காது. பாசிப்பருப்பு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டு நீங்கள் விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாதம் வந்து ஆல்ரெடி ஒரு சும்மா அரிசி போட்டு வச்சாச்சு. ரசம் வைக்கிற கிளிப்பிங் வந்து எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு, நான் எனக்கு தெரியாமல் டிலேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி சாரி. நான் செகண்ட் டைம் வந்து இன்னொரு நாள் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு தக்காளி பழம், சீரகம், கொஞ்சமாக வந்து குருமிளகு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் போட்டு நைஸாக வந்து அரைச்சிட்டு அப்புறமா வந்து கடுகு கருவேப்பில கொத்தமல்லி தாளித்து அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் புளி தண்ணி, பருப்பு தண்ணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கொதி வர வச்சிங்கன்னா நம்மளோட ரசம் வந்து ரெடி. நான் உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து செய்யும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரசம் வந்து எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். ரசம் வந்து கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம ரசத்தை வந்து இறக்கிடலாம். இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ரெடி ஆயாச்சு. இதில் வந்து நினைக்கி பருப்பில் போட்டு கடையிற கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீரைன்னு எடுத்திருக்கேன். இதில் மேலே வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு பூ இருக்கும். இந்த கீரோட பேர் வந்து நான் அந்த மாதிரி சொல்லுவேன், பருப்பில் போட்டு கடையிற கீரை அப்படின்னு கேட்டு வாங்குவேன். ஸோ அதுக்கு என்ன பேர்னு கட்ட தெரில. உங்களுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வேறு யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு பூ காட்டுறேன் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து பருப்பில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பொரியல் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது, பருப்பில் போட்டால் தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை எப்பவுமே கடையும் போது கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம், ஒன்று வந்து கீரை வெந்திருக்கணும், ஆனால் வந்து கலர் மாறாமல் அப்படியே க்ரீனிஷாகவே இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், அதோடய பூ வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி முசு முசுன்னு க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பூ வந்து பிக்கணும்லாம் அவசியம் இல்லை, ரொம்ப நிறையா இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம், பட் பூடி அப்படியே போடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பருப்பு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது கீரை, அப்போ வந்து குழம்பு கசக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக வந்து அதாவது கலர் மாறாமல் அப்படியே வந்து நீங்கள் கலரிட்டே இருக்கணும். அதே மாதிரி மூடி போட்டு வந்து எப்பவுமே கீரை வந்து வேக வைக்கக்கூடாது, அது கலர் மாறி ஒரு மாதிரி கசப்பறிச்ச மாதிரி ஆயிடும். நல்லா நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். கீரை வந்து தண்டு பகுதியை எடுத்து தான் நசுக்கி பார்க்கணும், வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நான் பூண்டும் சீரகமும் பச்சையாக தான் தட்டி போட்டிருக்கேன். இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் அந்த மாதிரி பச்சையாக தட்டி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட கீரை குழம்பு ரெடி ஆயிடும். கீரை எப்பவுமே மிக்ஸியில் போட்டு அரைக்காதீங்க, பருப்பு மத்து வச்சு கடைஞ்சால் தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரெண்டு அடுப்பில் ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் நோட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பருப்பு வச்சதுலேயே கீரை போட்டு கடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அதே குக்கரில் நான் இன்னொன்று பொரியல் செய்ய போகிறேன். ஸோ முடிஞ்சளவு வந்து பாத்திரத்தை ரொம்ப அழுக்கு பண்ணாமல் ஒரு ஒரு பாத்திரத்தில் அப்படியே வந்து அதிலே மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம். நம்ம ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன், ஒன்று வந்து நான் ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறேன், இன்னொன்று வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். ஸோ ரெண்டுக்குமே வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ரெண்டுலேயுமே வந்து கடுகு சீரகம் தாளிச்சிட்டு அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில இதில் ஒரு கொத்து அதில் ஒரு கொத்து போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டு அடுப்பு இருக்கிறனால ரெண்டுலேயும் வந்து வச்சுட்டோம்னா குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும், அதனால் நான் ரெண்டுமே வந்து அட்டன் டைமில் செய்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதில் வந்து ஒரு அரை பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழம், ஏன்னா அதுக்கு நம்ம புளியும் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் தக்காளி பழம் ரொம்ப அதிகமாக போடணும் அவசியம் கிடையாது. பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு அரை தக்காளி பழம், அதில் அரை தக்காளி பழம் போட்டுக்கலாம். சின்ன சைஸாக இருந்ததுன்னா ரெண்டுலேயும் வந்து ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் லைட்டாக வந்து வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ரெண்டுலேயும் வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். பட் ரெண்டுமே வச்சு இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் வந்து நம்ம கவனஃபுல்லாக இதாக இருக்கணும், நம்ம எதிரே என்ன போட்டோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கவனமாக இருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும். குக்கிங்கில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பட் இப்போ தான் நான் பழகிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே தனித்தனியாகவே ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எப்போவுமே வந்து நம்ம தண்ணியில் தான் போட்டு வைப்போம், இல்லைனா ஒரு மாதிரி கருப்பொடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ லைட்டாக ரெண்டு வதங்க வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு மிளகாத்தூள் போடலை, மிளகாயும் போடலை, ஏன்னா வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும், ஸோ அதனால் வந்து மட்டன் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த காரமே வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சும், அதை பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த சுக்குட்டி காய் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எடுத்த, சாரி, சுக்குட்டி கீரையிலேருந்து எடுத்த அந்த காய் வச்சு தான் நான் குழம்பு செய்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி, ரொம்ப புளிப்பாக இருக்க வேண்டாம், லைட்டாக ஊற்றுனிங்கன்னா போதும். அந்த காய் வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் குட்டி குட்டியாக காம்பு இருக்கும், அதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காய் வந்து நல்லா உடையிற அளவுக்கு வதக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா காய் வந்து கசக்கும், ரொம்ப ஒன்றும் கசக்காது, பட் இருந்தாலும் லைட்டாக வந்து கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ நல்லா காய் வந்து உடஞ்சிருச்சுன்னா கசப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து நமக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இந்த காய் நல்லா உடச்சி விட்டு நான் வேக வச்சுட்ருக்கேன். இந்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் பட் டேஸ்ட்டாக இருக்கும். காய் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் உடஞ்சி வந்துருச்சு. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுனிங்கன்னா போதும். தேங்காய் ஊற்றணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நமக்கு பருப்பு இருக்குது, ரசம் இருக்குது, ஸோ அது கூட இந்த குழம்பு கொஞ்சம் தான் ஊற்றி சாப்பிட போகிறதுனால நான் தேங்காய் ஊற்றலை இன்றைக்கி. சைடில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டும் வெந்தாச்சு, இல்லை ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுட்டு இது நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பிளெயின் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இருந்தால் அது கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட டிஷ் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பு போட்ட கீரை குழம்பு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் ஒரு புளிக்குழம்பு, ரசம் வித்து தயிர் அண்ட் ஒயிட் ரைஸ். ஸோ மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு இது எல்லாத்தையுமே சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒன்று கூட ஒன்று காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு டைம் உங்கள் எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிறேன் ரசம் வந்து மிஸ் ஆனதுக்கு. சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.